ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. இப்ப நவமணி மாலையில நம்ம வந்து மையுமா கடல் பாசுரம் 7வது பாசுரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் 4 வரி பார்த்தாச்சு. மையுமா கடலும் மயிலுமா மழையும் மணிகளும் குவளையும் கொண்ட மெய்யனே அடியோர் மெய்யனே விண்ணோர் ஈசனே நீசனே நடைந்தேன் என்ற பர்யந்தம் ரொம்ப நேத்தி உபன்யாசம் பார்த்தாச்சு. இப்ப அந்த 5வது வரியான கையும் மாழியுமாய் களிருகாத்தவனே அப்படின்னு கஜேந்திர மோட்சத்தை சுவாமி தேசிலிங்க ஸ்மரிக்கிறார். கையும் ஆழியுமாய் தன்னுடைய வலது திருக்கையிலே திருவாழியை ஏந்தி கொண்டு, அதாவது எப்படி ஆழ்வார் எப்படி சாதிச்சார்னா, மழுங்காதவன்னுடைய சக்கரனல் வளத்தையாய் தொழும் காதல் கடிரளிப்பான் புல்லோன்று தோன்றினையே அப்படின்னார். அதாவது கஜேந்திரன் ஆதி மூலமேன் கூட்டுது பெருமாளை முதலையருடைய வாயிலே தன்னுடைய காலை அகப்பட்டு கொண்டேன். அதாவது 1000 தேவருஷங்கள் தன்னை நம்பி அது சண்டை போட்டுது, முடியாம போய் பிராணன் போயிடுன்ற ஸ்திதியிலே பெருமாளை வந்து ஏ ஆதி மூலமே அப்படின்னு கூட்டுது. பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலேந்து திருவாடி திருச்சங்கோடே முதலைய சம்ஹாரம் பண்ண வேண்டும் என்ற சங்கல்பித்துக் கொண்டு கருடாருடனாய் வைகுண்டத்திலேந்து எழுந்தருளினார். வைகுண்டத்திலேந்து திருவாடி அமைச்சு பெருமாள் வந்து அந்த முதலே சம்ஹாரம் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் ஆசிதன் கூப்பிடும் போது தான் நேரிடையே வந்து மடுக்கரையிலே நிற்க வேண்டும் என்று அவன் திருவுள்ளம். அதனாலே பெருமாளே கருடாருடனாய் எழுந்தருளுகிறார் வைகுண்டத்திலேருந்து. அரைகுலைய தலைகுலைய வந்து நின்றார் அப்படின்னு பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானம். இங்க அதே போல இந்த எப்படி வந்தார் அப்படின்னாக்கா, பெண்ணுளாம் சடையினானும் இரமணு உன்னை காண்பான் எண்ணிலாக ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்ப விண்ணுளார் வியக்க வந்து ஆனை கண்டருளைந்த கண்ணரா அப்படின்னு. எப்படின்னா விண்ணுளார் வியப்ப பிரமணம் உன்னை எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தா, எத்தனை யுகங்களாக இந்த பெருமானை தான் பார்க்கணும் பார்க்கணும் பார்த்து அனுபவிக்கணும், ஒரு அனுகிரகம் கிடைக்காதா என்று ஊழி ஊழியாய் யுக யுகமாய் தபஸ் பண்றவாள்லாம் இருக்கும் போது விண்ணுளார் வியக்க வந்து அப்படின்னர். அவள் எல்லாம் ஆச்சரியப்படும்படியாக இந்த பரம காருண்யமூர்த்தி ஒரே ஒரு யானை கத்தினதுக்கு வைகுண்டத்திலேருந்து கருடாருடனாய் திருவாடி திருச்சங்கோடே எழுந்துருளி வருகிறார். அப்படின்னா இந்த சக்கர தாழ்வாரே இந்த வேலையை முடிச்சிருவார். இருந்தாலும் தானே அந்த பதக முதலவாய் பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணாவென்ன அப்படின்னு பெரியாழ்வா சாதிக்கிறார். கதறி கைகூப்பித்து அந்த யானை அதனாலே மடுவின் கரையிலே வந்து தன்னுடைய ஆசித ரட்சணத்தை பெருமாள் தான் சரணாகதன் சம்ரக்ஷணத்துக்காக வந்து நின்றார். நாட்டார் அறிய வந்து நின்னார்னு போட்டிருக்கான். இந்த ஆசிரிதன் உஜ்ஜீவிப்பதற்காகவும் நாட்டார் தான் கூப்பிட்டு யார் கூப்பிட்டாலும் தான் வந்து நிற்பேன் என்பதை இந்த நாட்டார் அறியும்படியாக எம்பெருமான் வைகுண்டநாதன் வந்து நின்னான் அப்படின்னு சொல்ற. அப்படி இந்த ஆசிதார் இருக்கும்பிடம் தான் ஓடி சென்று ரட்சிக்க வேண்டும் என்ற திருவுள்ளத்தை உடையவன் இந்த காருண்யமூர்த்தி. அப்படி எம்பெருமானுடைய காருண்யம் இருக்கு. அதாவது இங்க சுவாமி தேசிகன் கையும் ஆழியுமாய் களிறு காத்தவனே, எனக்கு நீ ரட்சணம் கொடுக்க கூடாதா அப்படின்னா, ஒரு யானை ஒரு குட்டை ஒரு முதலை இருந்தாதான் நீ வந்து எனக்கு ரட்சிப்பையா, அப்படி அது நிர்பந்தம் இருக்கான்னு எம்பெருமானே இந்த அபார சம்சாகர சாகரத்திலே தான் விழுந்து அல்பசக்தனாய் அணுவாயும் இருக்கேன், எனக்கு ஒரு ரட்சணம் பண்ணு, இந்த சேத்திரனை ரட்சி. அதாவது எப்படின்னா இந்த 11 இந்திரியங்களான முதலைகள்
இந்த சம்சாரம் என்ற கடலே என்னை அழுத்தி பிடிச்சிருக்கு சுவாமி, கிருபை பண்ணி எவர் நேரிலே வந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை. எதற்கு முன் அப்படின்னு கேட்டா, இந்த யமபடர்கள் என்னை அழைத்து கொண்டு போவதற்கு முன் என்னை வந்து ரக்ஷின்னு சொல்லி சொல்றார். இங்க இந்த விஷயத்துல கையும் ஆழியுமாய் களிறு காத்தவனே அப்படின்ற பதத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அது என்னன்னு கேட்டாக்கா, நம்ம சொல்றது கஜேந்திர மோட்சம் சொல்றோம், ஆனா மோட்சம் முதல்ல கிடைச்சதுக்கு முதலுக்குதான் கிடைச்சது. எப்படி அப்படின்னா, இந்த கஜேந்திரன் என்ற பரம பவித்திரமான பரம பாகவதன் சியப்பதி ஒருவனே தெய்வம் என்று ஆதி மூலமே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு கூப்பாடு போட்டுது. அப்போது அதனுடைய சீவைஷ்ணவத்துவம் தெரிஞ்சது. ஒரு சீவைஷ்ணவனுடைய திருக்கால்களை இன்னொரு வஸ்து வாயால கவ்வின் இருக்கு. அதாவது அந்த யானையுடைய திருவடியை இந்த முதலை ஆசிரியிச்சிருத்தோ, ஒரு சீவைஷ்ணவனை இன்னொருத்தர் ஆசிரியிக்கும் போது அந்த எம்பெருமான் அந்த சீவைஷ்ணவனுக்கு பண்ண அனுகிரகத்தை இந்த இவனுடைய சீவைஷ்ணனுடைய திருவடிகளை தொடுவார்க்கும் அனுகிரகம் பண்றான் பெருமாளுங்க. அதனால இந்த முதலைக்கும் ஒரு வைஷ்ணவத்துவம் ஏற்பட்டு எம்பெருமான் அந்த முதலைக்கும் முதல்ல அனுகிரகம் பண்றார். அதுதான் இங்கே கையும் அழியுமாய் களிறு காத்தவனே அப்படின்னு சாய்கிறார். எப்படி திருவேங்கடமுடையானுடைய சன்னதியிலே குலசேகர பெருமான் திருவேங்கட சுனையில் மீனாக பிறக்கும் விதையுடையனாவேனே அப்படின்னு சாதிச்சார். ஏன் திருவேங்கட சுனையிலே தான் ஒரு மீனாய் பிறக்க வேண்டும் என்று கேட்டார். அங்க என்ன அந்த குட்டையில வந்து சீனிவாசன் சேவை சாதிக்க போறார் அவருக்கு இல்ல இல்ல வேற எது கங்கிரம் கிடைக்க போறதா அதுவும் இல்ல. அதுக்கு சொல்ற அஸ்மத் ஆச்சாரியன் திருக்குடந்தையாண்டவன் சாதித்த விஷயத்தை அடியே நீங்க சபையில பகிர்ந்துக்கிறேன். அங்க சுனை திருவேங்கட சுனையில எத்தனையோ சீபாஷ்யம் வாஸ்தவாலும் எப்பேற்பட்ட வேத விற்பனர்களும் பரமேகாந்திகளும் பரத்துவம் என்று அறிந்தவர்களும் ஆழ்வாருடைய திவ்ய சூக்தியை மனனம் செய்து அவருடைய கங்கிரத்தில் ஈடுபடுபவர்களும் எம்பெருமானை சேவிக்க வரா பரம பாகவதோத்தமாலாம் சேவிக்க வரும்போது அந்த குட்டையில இறங்கி அந்த திருவேங்கட சுனையில இறங்கி அனுஷ்டானம் பண்ணுவா, அவனுடைய அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் எனக்கு கிடைக்கும், அதுவே அடியனுக்கு உஜ்ஜீவனம், அதனாலே இந்த பாகவத சம்சர்க்கம் ஒன்றே அடியனுக்கு போதும் என்ற திருவுள்ளத்திலே குலசேகர பெருமான் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே அப்படின்னு சாய்ச்சர். அந்த மாதிரி இந்த ஸ்ரீயப்பதி ஒருவனே தெய்வம் என்று என்னை காப்பாத்துட்டு முதலே முதலே என்று கதறிய அந்த பரம பாகவதனான யானையன் திருவடிகளை இந்த முதலை பற்றும் போது முதலைக்கே முதலே அனுகிரகம் கிடைக்க பெற்றது. அப்படி அந்த முதலைக்கு அனுகிரக முதலைக்கும் அந்த விஜயேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணையே நானும் இந்த சம்சார கடலே மூழ்கி கிடக்கிறேன், 11 இந்திரியங்களான முதலைகள் என்னை கவ்விக்கொண்டிருக்கு, அடிவருக்கு மையனே அடியேனி வந்து ரட்சிக்க வேண்டும்னு சுவாமி தேசி நீங்க சாய்க்கிற. கையும் அடியுமாய் களிறு காத்தவனே காலநாதமர் எம்மை கவராது. பெருமாள் நேரே வந்துதான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். பரிகர மதுசூதர பிரபன்னானு பிரபுரக மன்னதிருணான் வைஷ்ணவானு சாய்ச்சார். இந்த வைஷ்ணவர்களின் பிரபாவத்துக்கு தக்கபடி தாம் அறிந்து காரியம் செய்யக்கூடிய இந்த பெருமாள் அவளை ஒரு பகுமானிப்பான், தூர நின்று அனுகிரகம் பண்ண கிட்ட வந்து அனுகிரகம் பண்ணான் இந்த பெருமாள். அதனாலே நீனும் அடியேனுக்கு இந்த அனுகிரகத்தை பண்ண வேணும். ஒரு ஆனைக்கண்ட அருளியந்த கண்ணரா உன்னையன்னோ கலைகனா கருதுமாறேன்னு சொல்லிட்டு இந்த சம்சாரம் இந்த பாபத்தை களைய வேண்டும் என நீ ஒருவனே அதற்கு கண் அப்படின்னு சாய்கிற. அதனே காலனா தமர் எம்மைக்க வராது அப்படின்னு அந்த காலன் வந்து என்னை கூட்டுன்னு போறது முன்னாள் ஐயனே அப்படின்னு என்னை ரட்சிக்க வேண்டும் நீயே. எப்படின்னா இந்த அப்ராகிருதமான லோகத்தை விட்டு இந்த பிராகிருதமான லோகத்துக்கு ஸ்திர பிரதிஷ்டனாய் தேவரீர் எழுந்தருளியிருந்து இந்த அர்ஷாமூர்த்தியாய் இங்கே அடியவர்க்கு மையனாய் திருவகிந்தபுரத்திலே
வாசம் செய்யும் தெய்வநாயகனே ஐயனே. காலநாதமர் அம்மைக்கு வராது ஐயனே வந்த அஞ்சல் என்றருள். அஞ்சல் அஞ்சல் எனக்கு தேவரீர் அளிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே பிரார்த்தனை பண்றார். அப்படின்னா தென்னையந்த மாநகர மறந்தானே அடுத்தபடி இருக்கிறார். தென்னையந்தை என்னையந்தை தென்னையந்தையின் அயந்தை என்ற நகருக்கு விசேஷமான சொல் தென்னையந்தை. அதாவது கரை ஏறினவர்களுக்கே உதவும் இடமான இந்த பரமபதத்திலும் சாலோக்கியாதிகள் பெற்றவர்களும் ஸ்வேதத்தீபாதிகளிலே வசிப்பவர்களுக்கும் உபயோகமான இந்த வியூக பூமிகளிலும் இந்த பூமியில் இருக்கும் சகலருக்கும் பொதுவான மற்ற ஸ்தலங்களிலும் வந்து நான் பிரார்த்திக்கல. ஆனா எனக்காகவே ஐந்தே மார்கள் அமர்ந்தன யமக்கா என்றபடி தேவரீர் எழுந்தருள் இருக்கிறீர் அடியேனை எப்படி ஒரு கஜேந்திர ஆழ்வானை காத்து ரட்சித்தீரோ அதை போலே காத்து ரட்சிக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்திலே தென் ஐந்தை மாநகரமர்ந்தானே காலநாதமர் அம்மைக்கு வராது அப்படின்னர். அமர்ந்தானே அயந்த மாநகரமந்தானே தன்னையந்தை மாநகரமந்தானே ஐயனே அமர்ந்தானே அப்படின்னர். கையும் ஆழியுமாய் களிறு காத்தவனே தன்னையந்த மாநகரமந்தானே எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சுவாமி தேசிகன் இங்கு கத்துறார். அப்படியாக இந்த மையும் மாகடலும் மயிலும் மாமழையும் மணிகளும் குவளையும் கொண்டமையனே. அவன் யாருன்னு கேட்டா அவன் அடியோர்க்கு மெய்யனே அப்படின்னர். அவர் என்ன பண்ணார்? கையும் ஆழியுமாய் களிறு காத்தவனே யானைக்கு முதலைக்கு அனுகிரகம் பண்ணார். காலனா அப்படியேப்பட்ட இந்த தெய்வநாயகா, இந்த காலன் எம்மை வந்து கவர்ந்து செல்வதற்கு முன் எம்மை கவராது ஐயனே வந்து அஞ்சல் என்றருள். எப்படி அனுகிரகம் பண்ண வேண்டும், யார் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். தென் அயந்தை மாநகரமர்ந்தானே அப்படின்னர். தென்னையந்திரே வாசம் செய்யக்கூடிய அடியர்க்கு மையன் தாசசத்யன் அந்த அச்சுதன் வந்து என்னை ரட்சித்து அருள வேணும் என்று இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றார். அடுத்த பாசுரத்தை நம்ம நாளைக்கு சேவிச்சு அனுபவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.